வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து வரகரிசி கஞ்சியை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து வரகரிசியோடு வந்து நம்ம வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸை வந்து சேர்த்து ஒரு ஹெல்த்தியான கஞ்சி ரெசிபியை தான் நம்ம வீடியோவில் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதை வந்து எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைங்கிறத வந்து நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இன்றைக்கி 3/4 கப் அளவுக்கு வந்து வரகரிசி எடுத்திருக்கேன். 1/4 கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1/4 கப் பாசிப்பருப்பும் 3/4 கப் வந்து வரகரிசி சேர்த்து 1 கப் அளவுக்கு வந்து அளந்து எடுத்துக்கோங்க. அது கூடவே இன்றைக்கி நம்ம வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்க போகிறோம். சன்னா தால் வந்து நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்து நம்ம வந்து கஞ்சி வந்து செய்ய போகிறோம். இப்போ இந்த மில்லட் கஞ்சியை வந்து நம்ம வந்து குக்கரில் செய்ய போகிறோம். வரகரிசி, பாசிப்பருப்பு, அது கூட வந்து கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையுமே 3 ஒன்றா சேர்த்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3-4 தடவை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட வந்து நான் இன்றைக்கி 4 கப் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது 1 கப் வந்து அளவுக்கு வந்து 4 கப் தண்ணி வந்து போதுமானதாக இருக்கும். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வந்து 1 பெரிய வெங்காயம், 1/2 தக்காளி, நீங்கள் வந்து 1/2 தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், ஏன்னா அதுக்கு மேலே எடுத்தால் கொஞ்சம் புளிப்பு அதிகமாகிடும். 1 கேரட்டு, 4 பீன்ஸு, 4-5 பூண்டுப்பல், கொஞ்சம் பட்டாணி, இன்றைக்கி 1 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து காரம் அதிகம் தேவைன்னா வந்து பச்சை மிளகாய் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து நம்ம வந்து கஞ்சி வைக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கேரட், கிரீன் பீஸ், தக்காளி, ரெண்டு பிரியாணி இலை, ஒரு சின்ன பீஸ் பட்டை, இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மூடியை போட்டு வந்து குக்கரை வந்து 4 விசில் வச்சு வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ குக்கரை வந்து வச்சாச்சு. நம்ம அந்த கஞ்சி செய்கிறதுக்கு வந்து நம்ம வந்து எந்த பொருளையுமே வந்து எந்த ஒரு வெஜிடபிள்ஸுமே நம்ம வந்து வதக்க தேவையில்லை. அப்படியே டைரெக்டாக வந்து எல்லா பொருளையுமே ஒன்றா சேர்த்து ரொம்ப ஈஸியாக வந்து இந்த கஞ்சி வந்து வச்சிடலாம். இப்போ 1/2 மூடி தேங்காவை எடுத்திருக்கேன் நான். தேங்காவை எடுத்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி நம்ம வந்து பால் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு இப்போ தேங்காய் பாலை வந்து நம்ம வந்து எடுத்தாச்சு. இப்போ 1 கப் அந்த அளவுக்கு வந்து தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது குக்கர் வந்து 4 விசில் வந்த பிறகு நான் வந்து கஞ்சி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சதை வந்து நான் எடுத்து இந்த கஞ்சியில் வந்து எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்து வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கஞ்சியை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து உப்பு வந்து சரியான அளவு இருக்கான்னு பார்த்துட்டு வந்து செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்க்கணும்னா சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஹெல்த்தியாக சூப்பரான கஞ்சி வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த கஞ்சி வந்து இன்னுமே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையுமே வந்து வெங்காயம், தக்காளி, வெஜிடபிள்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்றா சேர்த்து வதக்கிட்டு நம்ம செஞ்சோம்னா இன்னுமே இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கூடவே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.